போன எபிசோட்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, த்ரிஷா தருண கெல்விஷ் கிட்ட கூட்டிட்டு போறா. அப்புறம் இன்னொரு பக்கம் விளக்குல இருந்து வர குரல் போராவோடதுன்னு த்ரிஷாவோட அம்மாக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் துஷார் நாயிஷாவோட திருமணம் நெருங்கிட்டு இருந்தது. அதனால ஆத்திரப்பட்ட த்ரிஷா நாயிஷாவை அன்னைக்கு நைட்டு தாக்குறதுக்காக போவா. இனி அடுத்து வரப்போறத பாக்கலாம். நான் யாருங்கிறத உனக்கு கூடிய சீக்கிரமே தெரியும். முதல்ல என் நாயிஷா மேல இருந்து நீ கீழே இறங்க. அதுக்கப்புறம் அந்த மயில் தன்னோட அழகால ஸ்ரேயாவை கொத்தி ஜன்னல் வழியா தூக்கிட்டு போயிடுது. வெளியே ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஸ்ரேயா தோத்து போயிடுறா, அதனால அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுறா. இந்த சத்தத்தை கேட்டு நாயிஷா தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஜன்னல் வழியா அந்த மயிலை பார்த்தா. அந்த மயில் பறந்து நாயிஷாவோட ரூம்குள்ள போய் ஒரு பொண்ணா மாறிடுறா. நைனா, நீ இங்க என்ன பண்ற? நீ அங்க அவகிட்டதானே இருக்கணும். அக்கா, நான் ஒருவேளை சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த நாகம் உங்களை கொண்டு இருக்கும். எந்த நாகம்? அப்ப நைனா நடந்த விஷயத்த நாயிஷாக்கு சொன்னா. தேங்க்யூ நைனா. அப்புறம் நீங்க எதுக்காக வந்த? அக்கா, அவங்க கிட்ட ரொம்ப நேரம் கிடையாது. அவங்களோட மணல் கடிகாரத்துல கொஞ்சம் மணல் தான் இருக்கு. ஒருவேளை அது காலியாகிறதுக்கு முன்னால அவங்கள திருப்பி அனுப்ப முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க நேரத்துக்கு நடுவுல மாட்டிக்குவாங்க. இல்ல, அப்படி நடக்க கூடாது. நைனா, நீ ஒரு வேலை பண்ண. அப்ப நாயிஷா நைனா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. அதை கேட்டுட்டு நைனா அங்கிருந்து பறந்து போயிட்டா. ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கும் துஷாருக்கும் கல்யாணம். ஆனா அதுக்கு முன்னால நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஸ்ரேயா காயம்பட்ட நிலைமையில தருண்க்கு செய்தி அனுப்புவா. எனக்கு உதவி செய் தருண். அட, உனக்கு இந்த நிலைமைய உருவாக்குனது யாரு? அதுக்கப்புறம் ஸ்ரேயா தருண் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. நீ கவலைப்படாத, அந்த மயில் யாருன்னு இந்த காகராஜா தெரிஞ்சுப்பான். அடுத்த நாள் காலையில தருணை பார்க்க த்ரிஷா வரா. தருண், உன்னோட அப்பா குகைக்கு வந்துட்டாரு, அது உனக்கு தெரியுமா? என்ன, நான் இப்பவே போய் அவரை சந்திச்சுட்டு வரேன். உடனே கெல்விஷ்க பார்க்க அவன் குகைக்கு போனா. அங்க கெல்விஷ்கோட உருவத்தை பார்த்து அவன் பதறி போயிடுவான். பாபா, நீங்க என்ன உங்களுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிட்டீங்க? யாரு நீ? அப்புறம் நேரடியா என்னோட குகைக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்பா, நான் உங்களோட மகன் தருண். எனக்கு எந்த மகனும் கிடையாது, நான் ஒரு சாது. நீ என்ன உளறிகிட்டு இருக்க? அதுக்கப்புறம் கெல்விஷ் தருணை ஏத்துக்க மறுத்துடுவான். அப்பா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன உங்களுக்கு தூரமாக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்க மகன் உங்க மரணத்துக்கு பழிவாங்க தான் வந்திருக்கான். நான் அந்த நாகத்தை கண்டிப்பா அழிச்சிருவேன்ப்பா. அப்ப தருண் கெல்விஷ்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான். ஓ, அப்போ இதுதான் விஷயமா? இந்த பையன் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுவான். நான் புத்திசாலித்தனமா இந்த வேலைய செஞ்சாகணும். அதுக்கப்புறம் கெல்விஷ் கழற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். அட, ஆமா கண்ணா, நீ என்னோட மகன்தான். இங்க வாப்பா, என் கிட்ட வா. உன்னை பாக்குறதுக்கு என் கண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்குப்பா. அதுக்கப்புறம் கெல்விஷ் தருணை அணைச்சுக்கிட்டான். நான் உன்னை மக்களுக்கு பயந்து போய் தான் என் கிட்ட இருந்து தூரப்படுத்திட்டேன். ஆனா நீ இங்க எனக்காக பழிவாங்க வந்திருக்கியா? அப்பா, கடுமையான தவம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பெத்தெடுத்தீங்க. நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியும். என்னோட மக பாபா, நாகத்தோட வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, அது இந்த உலகத்தையே மாத்த முடியும். ஒருவேளை அது நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா அப்ப நாம அவங்கள அழிக்க முடியும். சபாஷ் கண்ணா, நீ உன் திட்டத்தை செயல்படுத்த, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதை கேட்டு தருண் குகையில இருந்து வெளியே வந்துட்டான். அந்த கிழவனோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? பாபா, இப்ப நான் பார்த்தது என்னது? அவன் உங்களோட மகனா சொல்லுங்க. மகன் கிடையாது, அவன் ஒரு முட்டாள் பையன். அவனோட உயிரை இழக்க விரும்புறான். அவனோட விருப்பம் இந்த நாகத்தோட விஷயம் எல்லாத்தையும் என் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் நேரம் வரும்போது நான் அவனுக்கு அதிர்ச்சிய கொடுப்பேன். மறுபடியும்னா? தருணுக்கு இது தெரியும். பல வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான தவம் பண்ணதுனால எனக்கு ஒரு வரம் கிடைச்சதுன்னு. ஆனா அவனுக்கு இந்த விஷயமே தெரியாது. தருண் வரத்தால பொறக்கலன்னு. குகையில கெல்விஷ் நாகதேவனுக்காக வேண்டிக்கிறான். நாகதேவனும் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. சொல்லு கெல்விஷ், உனக்கு என்ன வேணும்? அட கடவுளே,
எனக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதியாகணும் அவ்வளவுதான். உன்னோட தவத்துக்கு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா உனக்கு நல்லா தெரியும், மகான் ஆகிறதுக்காக நீ எதையாவது கண்டிப்பா தியாகம் செஞ்சாகணும். ஆனா என்கிட்ட தியாகம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாதே. அப்ப கெல்விஷ்கோட பார்வை பக்கத்துல இருந்த மணல் மேல விழுது. அப்ப கெல்விஷ் தன்னோட சக்தியால அந்த மணலை ஒரு குழந்தையா மாத்திடுறான். அவனோட ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு அந்த குழந்தைக்கு உயிரையும் கொடுத்தான். இத பார்த்து நாகதேவனுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்தாங்க கடவுளே, சந்தானத்தை விட பெரிய தியாகம் எதுவும் கிடையாது. நான் உருவாக்கின இந்த குழந்தைய நான் பலி கொடுக்கறேன். ஆனா இந்த அப்பாவி கூட இப்படி ஒரு அனர்த்தமா? கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுங்க. அப்ப நாகதேவன் கெல்விஷ்க்கு மகா மந்திரவாதி ஆகிறதுக்கான வரத்தை கொடுத்தாரு. இனி உங்களை எந்த எதிரியாலையும் தோக்கடிக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு எல்லாரையும் விட மகான் மந்திரவாதியா ஆகிறதுக்கு வரம் கிடைச்சிருக்கு. அதான் நீங்க எல்லா நாகத்தோட தாக்குதல்ல இருந்தும் தப்பிச்சிங்களா? அப்புறம் இத்தனை நாளா இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. ஆனா பாபா, இந்த பையன் எப்படி மறுபடி பொழைச்சான்? இந்த விஷயம்தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இதுதான் விதியோட விளையாட்டு போல இருக்கு. தருண் த்ரிஷா கிட்ட போய் பின்பக்கமா இருந்து அவளோட கண்ணை மூடுறான். ஓஹோ, நீங்க எல்லாரும் என்ன மறுபடியும் தொல்லை பண்றதுக்குனே வந்துட்டீங்களா? சரி, வந்த கையோட எனக்கு ஜடையும் போட்டு விட்டுருங்க. அப்ப தருண் ஒரு பொண்ணோட குரல்ல பேசுவான். சரி த்ரிஷா, இப்பவே நான் போட்டு விடுறேன். த்ரிஷா திரும்பி பார்க்கவே இல்ல. அப்புறம் த்ரிஷா, உன் கூட வந்த அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இல்ல இல்ல, அவர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஆளு, ரவுடி மாதிரி. அப்படியா? இது நல்ல விஷயம் தானே. அப்படின்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி அவரு கூட என் கல்யாணத்தை பத்தி நான் பேச போறேன். வாய மூடு, இப்போ உன்ன என்ன பண்ண போறேன் பாரு. உடனே த்ரிஷா திரும்பி பாக்குறா. ஆனா அங்க தருண் நின்னுட்டு இருந்தான். தருண், நீயா? அப்ப இதெல்லாம் நீதான் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா ஆமா, நான் தான். அப்புறம் உன் ஃப்ரெண்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா சொல்லு. தருண், நீ இருக்கியே. சரி சரி, இப்ப வெளியே போ. தருண் த்ரிஷாவுக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்து கட்டி அணைச்சிக்கிறான். இன்னைக்கு உன்னாலதான் நான் என்னோட அப்பாவை சந்திச்சேன். இதுவரைக்கும் நான் உன்னை விட ஒரு அழகான பொண்ணை சந்திச்சதே இல்ல. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் தருண் அங்கிருந்து போயிடுறான். என்ன இது? இதுவரைக்கும் என் கையில கத்தி வால் அம்பு தவிர வேற எதையும் யாரும் கொடுத்து பழக்கம் இல்ல. ஆனா தருண் எனக்கு பூ கொடுத்திருக்காரு. மறுநாள் நாயிஷா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தப்போ அந்த வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணியிருந்தது. அதை பார்த்து நாயிஷா சந்தோஷப்பட்டா. அம்மா, இதெல்லாம் என் மகனோட கல்யாணங்கிறத நீ மறந்துட்டியா? அதுவும் கூடதான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அப்புறம் நாயிஷா நீலம ரூம்குள்ள கூட்டிட்டு போனா. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அது. அப்ப அங்க ஸ்ரேயா வந்துட்டா. அவ முகத்துல கீறல்கள் இருந்தது. அதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க. ஸ்ரேயா, உனக்கு என்னாச்சுமா? அது வந்து ஆண்டி, நேத்து ராத்திரி ஒரு பூனை ரூம்குள்ள நுழைஞ்சிடுச்சு. நான் தூங்கிட்டு இருந்த போது அது என் மேல தாக்குதல நடத்துச்சு. ஸ்ரேயா நாயிஷாவ முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. வந்து நான் சில பொருட்களை வாங்க போறேன். உங்களுக்கும் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. அப்புறம் நான் துஷாரையும் கூட கூட்டிட்டு போறேன். துஷார் எதுக்காகமா வரணும்? நீ ஒரு வேலை பண்ண, கனிஷ்கா கூட்டிட்டு போ. அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல, துஷார போக விடுங்க. ஏன்னா துஷாருக்கு ஸ்ரேயா கூட இருக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்ரேயா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சரி, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியம்மா. நாயிஷா சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீலம் அழுதுகிட்டே நாயிஷா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவா. நாயிஷா, இதுவரைக்கும் வாழ்க்கையில என்னோட குடும்பம் எத்தனையோ மேடு பழங்களை பார்த்துருக்கு. எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. உனக்கு நான் யோசிக்க கூட டைம் தரல. என் பையன் துஷார் ரொம்ப நல்லவன். ஒருவேளை அவன் ஏதாவது தப்பு செஞ்சாலும் நீ அவனை விட்டுட்டு போயிடாத. இல்லம்மா, நான் உங்ககிட்ட இதைதான் சொல்ல வந்தேன். எனக்கு முக்கியமான தோழி ஒருத்தி இருக்கா, நான் அவளையும் என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா? நிச்சயமா நாயிஷா, இதையெல்லாம் நீ கேட்கணுமா என்ன? இனிமே இது உன்னோட வீடு, நீ யார வேணாலும் கூப்பிடலாம். அப்புறம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கலாம். இதை சொல்லிட்டு நீலம் அங்கிருந்து போயிட்டா. அவ எப்பவுமே என் கண்ணெதிரிலேயே இருப்பா. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நான் அவ குடும்பத்தை கண்டுபிடிச்சிடுவேன். அப்ப நாயிஷா நயனாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பினா.
இந்த வீட்டுல எத்தனை நாகம் இருக்குன்னே தெரியலையே. மேல இருந்து இப்ப இந்த மயில் கூட வந்துருச்சு. இப்ப இந்த வீடு ஒரு ஜூவா மாறிடுச்சு. ஆனா என் மேலதான் எந்த ஒரு தேவதையும் கருணையே காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ காகராஜ் வானத்துல ஒரு பெரிய மயில் ஒன்னு பறந்து வரத பாத்துச்சு. அப்புறம் அதோட முதுகுல வீல் சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளோட முகம் துணியால மூடப்பட்டிருந்தது. அந்த மயில் நீலமோட வீட்டு முன்னால இறங்கிச்சு. அப்புறம் நயனாவா மாறிடுச்சு. முதலாளி, முதலாளி, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு காகராஜா? முதலாளி, அந்த ராஜ மயில் நீலம் வீட்டுக்கு எதிரில மனுஷ ரூபத்துல மாறிடுச்சு. நீ என்ன சொன்ன, ஒரு ராஜ மயிலா? ஆமா முதலாளி. அப்புறம் அவ கூட ஒரு விசித்திரமான பொண்ணு இருக்கா. அப்புறம் அவ நாற்காலியில போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி சரி, நீ கவனிச்சுக்கிட்டே இரு, நான் இப்ப அங்க வந்துடுறேன். த்ரிஷாவோட ரூம்குள்ள போன அவங்க அம்மா அந்த அறையில ரோஜாவ பாக்குறாங்க. த்ரிஷா, இது என்னது உன் ரூம்ல ரோஜா பூவா? உனக்குதான் பூன்னாலே பிடிக்காதே. அது வந்து அம்மா, அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நான் எவ்வளவுதான் சொல்றது, இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. த்ரிஷாவோட அம்மா அந்த பூவை வெளியே தூக்கி போட்டுடுறா. அதை பார்த்து த்ரிஷா ரொம்ப வருத்தப்பட்டா. த்ரிஷா, போதும்மா, இனிமே காத்திருக்க வேண்டியது இல்ல. நாம எதுக்காக திட்டம் போட்டோமோ அதை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ நாளைக்கே நம்மளோட பெரிய திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். சரிம்மா. அப்போ அவ அம்மாவோட பார்வை த்ரிஷா போட்டிருந்த தருண் கொடுத்த முத்து மாலை மேல படுது. இது என்னது, நீ இதை இன்னும் கழட்டவே இல்லையா? இன்னுமா போட்டிருக்க? கழட்டிடு. அப்ப த்ரிஷாவோட அம்மா அந்த மாலையை இழுத்து அறுத்து விட்டுடுறா. அந்த அறையில எல்லா பக்கத்திலயும் முத்துக்கள் செதறி விழுது. த்ரிஷா கண் கலங்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு எதுக்கு அம்மா செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா படுது. அம்மா எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாங்களே, இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? நைனா நாயிஷாவோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு நீலமோட வீட்டுக்கு வந்தா. அட, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? அம்மா, இவ பேரு நைனா, என்னோட ஃப்ரெண்ட். இனிமே இவ இங்கதான் இருப்பா. இங்க நாலு பக்கமும் எதிரிங்க இருக்காங்க, அதனால உன்னோட முகத்தை நான் மறைச்சுதான் வச்சிருக்கணும். இப்படி இருந்தா இவளை யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஆனா இவ எதுக்காக முகத்தை மூடியிருக்கா? அம்மா, இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான். நீலம் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நின்னு அவ தலையில கைய வச்சா. அப்ப அந்த பொண்ணோட உடம்புல அசைவு ஏற்படும். அவ நீலமோட கைய பிடிச்சிக்கிறா. இவளோட பேர் என்ன? அது காயா. அப்ப அந்த பொண்ணோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. அம்மா. இத கேட்டதும் நீலம் பரிதாபப்பட்டு அந்த பொண்ணோட முகத்தை மறைச்சிருந்த துணியை எடுக்க போனா. இனி அடுத்து நடக்க போற கதைய பாருங்க. த்ரிஷாவோட திட்டம் என்னவா இருக்கும்? அப்புறம் துஷாரும் நாயிஷாவும் ஸ்ரேயா போடுற அடுத்த திட்டத்துல இருந்து தப்பிச்சிடுவாங்களா? இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க நாகினி சீசன் 4. கதை மீண்டும் தொடரும். இன்னைக்கு எங்களோட எபிசோட் எப்படி இருந்ததுன்னு உங்க லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ பாக்கிறதுக்கு பாப்பா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த எபிசோட்ஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கும். புது புது எபிசோட்களுக்கு பாப்பா டிவியை பாருங்க.